ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து இன்றைக்கி வந்து ரஜா வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ ரஜா இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன எப்படி என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பைத்தான் 3 வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஒரு விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கான பைத்தான் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும். ஒன்ஸ் இது ரெண்டும் நம்ம இன்ஸ்டால் பண்ண பிறகு நம்ம வந்து ஒரு விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் க்ரியேட் பண்ணி அதில் வந்து நம்ம வந்து ரஜா இன்ஸ்டால் பண்ணுவோம். இதான் 4 ஸ்டெப் வந்து நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, நம்ம வந்து ஒரு பைத்தான் 3 வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும். இப்போ இந்த இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா வந்து சூடோ ஆப்ட் இன்ஸ்டால் பைத்தான் 3. ஸோ இப்படி வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். கொடுத்த உடனே என்ன ஆகுனா, என்னோடய இதில் ஏற்கனவே பைத்தான் 3 வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு, அதனால் இது வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால்டுன்னு வருது. சப்போஸ் உங்கள் இதில் பைத்தான் 3 வந்து இன்ஸ்டால் ஆகலைன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அது வந்து இன்ஸ்டாலேஷனுக்காக இவ்வளோ MB எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். அந்த கன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிடும். இது வந்து நான் வந்து ஒரு லைனக்ஸ் மிஷினில் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். இதே ப்ராசஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். நீங்கள் மற்ற இதில் நீங்கள் மேக்காக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும். ஸோ நம்ம பைத்தான் 3 வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் பேக்கேஜ் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம், பைத்தான் பேக்கேஜ். ஸோ அதுக்கான பேக்கேஜ் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா வந்து சுடோ ஆப்ட் இன்ஸ்டால் பைத்தான் 3.8-VENV. ஸோ இந்த பேக்கேஜ் நம்ம இன்ஸ்டால் பண்ணோன்னு என்ன ஆகுனா, இப்போ இங்கே வந்து கேட்குது பாருங்கள், 3700 KB இது வந்து எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்குது. நீங்கள் எஸ்ன்னு ஒய்னு கொடுத்தீங்கன்னா இதுக்கான பேக்கேஜ் வந்து டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணிடும். ஒன்ஸ் இது இன்ஸ்டால் பண்ண பிறகு நம்ம வந்து விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் வந்து நம்மளால் வந்து க்ரியேட் பண்ண முடியும். நம்ம விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும்னா, பைத்தான் 3-M VENV சாட்போட். சாட்போட்ன்றது தான் நம்மளோட என்வரான்மெண்ட்டோட நேமு. நான் இந்த இடத்துல வந்து சாட்போட்னு கொடுக்குறேன். நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து டெஸ்ட்னு கூட கொடுத்துக்கலாம், இல்லை வேறு எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம சாட்போட் நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ பைத்தான் 3-M VENV சாட்போட். சாட்போட்ன்றது என்னோடய விர்ச்சுவல் என்வரான்மெண்ட். இப்போ வந்து விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் வந்து ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ நான் இதை கிளியர் பண்ணிக்கிறேன், இந்த விண்டோவை கிளியர் பண்ணிவிட்டு சோர்ஸ் சாட்போட் பின் ஸ்லாஷ் ஆக்டிவேட். ஸோ இப்படி கொடுத்த உடனே நீங்கள் இதுக்கு ப்ரீவியஸ் லைனில் பார்க்கலாம், நமக்கு வந்து வெறும் திங்கிங் மார்க்ஸும் தான் இருக்குது. ஆனால் இது ஒன்ஸ் நீங்கள் இதை ஆக்டிவேட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ப்ராக்கெட்டில் நீங்கள் என்ன விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அந்த விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் வந்து இங்கே வந்து வரும். நான் சாட்போட்னு க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஆனால் சாட்போட்னு வந்து இந்த இடத்துல வருது. நீங்கள் இதே டெஸ்டிங்னு க்ரியேட் பண்ணிங்கன்னா டெஸ்டிங்னு வரும் ப்ராக்கெட்டில். ஸோ உங்கள் விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் நேம் என்னவோ அது வந்து இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே ஆகும் உங்களுக்கு. ஸோ நம்ம இப்போ வந்து பைத்தான் 3 இன்ஸ்டால் பண்ணியாச்சு, விர்ச்சுவல் என்வரான்மெண்ட்டும் க்ரியேட் பண்ணியாச்சு, விர்ச்சுவல் என்வரான்மெண்ட்டும் ஆக்டிவேட்டும் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து நம்ம வந்து ரஜா வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ ரஜா இன்ஸ்டாலேஷனுக்கு என்னென்னா வந்து PIP3 இன்ஸ்டால் ரஜான்னு கொடுக்க போகிறோம். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கொடுத்தோடனே என்ன ஆகுனா வந்து உங்களுக்கு வந்து ரஜா வந்து இன்ஸ்டால் ஆகும். இது வந்து அரௌண்டு 1 GB வந்து எடுத்துக்கும், உங்களுக்கு டவுன்லோடு வந்து ஆகும். ஸோ அதனால் உங்கள் இன்டர்நெட் கனெக்ஷனை பொறுத்து இது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்து ஸ்லோவாக இருக்கலாம். ஸோ இது அரௌண்ட் இது வந்து ஒரு 5-10 மினிட்ஸ் ஆகும் உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து. நான் வந்து ஏற்கனவே இது வந்து இன்னொரு என்வரான்மெண்ட்டில் நான் வந்து இது வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன் இன்னொரு மிஷினில். ஸோ அதில் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண பிறகு அதை வந்து நான் வந்து எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன், நம்ம வந்து ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி எல்லாம் எரர் எல்லாமே ரிசால்வ் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து திருப்பி அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ நான் இதை இன்னொரு என்வரான்மெண்ட்டில் எப்படி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதுக்கான அவுட்புட் எப்படி பார்க்கணும்னு சொல்லி நான் வந்து இது பண்ணுறேன். இல்லை நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து பைத்தான் 3-M ரஜா-வெர்ஷன். ஸோ இது நீங்கள் ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு வந்து நீங்கள் வந்து இப்படி தான் செக் பண்ணணும். பைத்தான் 3-M ரஜா-வெர்ஷன். இது நீங்கள் இது இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகிருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ரஜாவோட வெர்ஷன் என்ன, அதோட SDKயோட கம்பேட்டபிலிட்டி என்ன, இது எல்லா இன்ஃபர்மேஷனும் வரும். நீங்கள் என்ன பைத்தான் வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்க, உங்களோட பைத்தானோட பாத் எங்கே இருக்குது எல்லாமே இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆயிருந்ததுனா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அவுட்புட் கொடுக்கும். இந்த அவுட்புட் வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ரஸா வந்து ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.